ஏய் என்ன வெளியே வர, உள்ளே போ. ஏய் நீ என்னடா வெளியே வர, உள்ளே போ. ஏய் நீ என்ன மாஸ்க் போடாமல் போகிற, 4 மாதம் லாக்டவுனில் மறந்து போயிட்டியா? ஓ, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு. என்ன இது திடீர்னு சில்லுன்னு காத்துடுது அப்புறம் என்ன பக்கம் பின்ன நீங்களே இருந்துட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? நாங்களும் காலி பண்ண வேண்டியது நிறைய இருக்குது பாஸ். நாங்கள் வந்து 8 மாதம் தான், சும்மா ஊரே கதி கலங்கி போயிடுச்சு. நாங்களாம் வரோன்னு பயங்கரமாக பில்டப் பண்ணி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருக்கோம், தெரியும்ல? நாங்கள் வந்து 8 மாதத்தில் ஒருத்தங்க கூட வீட்டை விட்டு வெளியே வரல, தெரியுமா? இது என்ன பிரமாதம்! நாங்களாம் வந்தோன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டான், எல்லாருமே பாய் தலைகாணியை தலையில் வச்சுக்கின்னு மொட்டைமாடி போயிட்டு சோறு போட்டில் போடுவாங்களான்னு வானத்தையே பார்த்துட்ருப்பாங்க. நாங்கெல்லாம் வேர்ல்டு வைடு ஃபேமஸ்ஸு, நாங்கள் தான் பெரிய ஆள், விலகிறது நல்லது. நீங்கள் சொல்லிட்டேன். டேய் தம்பி, நீ இந்த வருஷம் வந்த புள்ளடா, பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்துப்பாரு. மார்கழி மாதம் எப்படி குளிருக்கு ஃபேமஸோ, அதே மாதிரி டிசம்பர் மாதம் ஆனாலே அண்ணன் ஃபேமஸ்ரா. இந்த வருஷம் வந்துட்டு பெருசாக பேசுகிறேன் பா பா. உங்களுக்காகவும் அடுத்த வருஷம் ஒன்று வச்சுருக்கேன், கம்மிங் சூன். அடடாடா, வந்து 8 மாதம் தான், சும்மா ஊரே கதி கலங்க வச்சுட்டான். தலைவன் தலைவன் ஐயா. என் தலைவனை பற்றி தெரியாது, அவனாம் வரானாலே ஏரியா ஏரியாவா அப்படியே அலௌன்ஸ் பண்ணிட்டு ஓட வருவான். தாழ்வான பகுதி மேடான பகுதி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான்டா என் தலைவன். 8 மாதம் லீவு யாரால கிடச்சிது? என் தலைவனால. ஐயோ, இந்த சின்ன பசங்கிட்ட. டேய், உங்களுக்குலாம் 8 மாதம் ஸ்கூல் காலேஜ் லீவு தாண்டா கிடச்சிது. என் தலைவனாக வந்தான்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் காலேஜே அப்படியே தூ யூரோப்பில், அதுக்கப்புறம் புதுசாக கட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் அடுத்த மாதம் ஸ்கூலுக்கு போகலாம், ஆனால் என் தலைவன் தான் ஸ்கூல் காலேஜ் தூக்கிட்ட பிறகு புதுசாக கட்டினதுக்கப்புறம் தான் போவோம். அது வரைக்கும் ஜாலியாக இருப்போம்டா. 8 மாதம் ஒருத்தன் கூட வீட்டை விட்டு வரல, தெரியுமா? யார் பவர் அப்போ? இவனுக்கு என்னதான் சொல்கிறதுன்னு தெரியலங்க. டேய், 8 மாதம் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஜாலியாக தானே இருந்தீங்க, ஆனால் என் தலைவன் வந்தானா வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, வீட்டுக்கு வெளியும் இருக்க முடியாது, எங்கேயுமே இருக்க முடியாது. அப்போ யார் பவர்? அதெல்லாம் கிடையாது, கொரோனா தான் பவர். டேய், நீனா வெளியூர் ஆட்டக்காரன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, வருஷம் வருஷம் வரண்டா என் தலைவன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சை, பார்த்தல வெளியே சவுண்டை, மறுபடியும் பட்டு ஆரம்பிக்கிறாப்ல. போ போ போ, அரிசி பருப்புலாம் வாங்கு, பிரெட்லாம் வாங்கிடா. தலைவன் தலைவன். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தலைவன் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேச்சாளர் வந்திருக்காருல்ல, இல்லை இல்லை என் தலைவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு இங்கே ஒரு பேச்சாளர் வந்திருக்காருல்ல. இந்த பக்கம் இருக்கிறது நம்ம கோவை கொரோனா குமார். என் தலைவன் வந்ததுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட லீவு வந்தது அப்படின்னு பேச வந்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புயல் பூலோகம், பூமியை பிளந்துட்டு வந்திருப்பாரு போல, அவரு என் தலைவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு பேச வந்திருக்காரு. இவங்களுக்குள்ளே அடித்து பிடிச்சி கடைசியில் நம்ம வெல்லடிச்சு யார் வெற்றியாளர்னு சொல்ல போகிறோம்ல. நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? கல்லடிச்சு அடிச்சோடனே சாவதுக்கு நான் ஒன்றும் ஓனா இல்லடா, கொரோனா அது வாய்ஸ் எடுத்துனா நம்மளும் இப்போ ஏதாவது பண்ணுமே, பரவாயில்ல பாடி லேங்குவேஜ் ஏதாவது பண்ணிக்கலாம். துரத்தனா ஓடுறதுக்கு நான் ஒன்றும் முயல் இல்லை, புயல் பார்த்தீங்களா, அவர் கூட கொரோனா வந்துருச்சு. ஏய், அது மாடலேஷன்ரா, பேசு. அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் இந்த கொரோனா குமாரின் அன்பு வணக்கம். அதாவது நடுவர் அவர்களே, அவர் என்ன சொல்கிறாரு, அவரால் தான் பெரிய ஆளுன்னு. நம்ம வந்து 8 மாதத்தில் என்ன பண்ணோம், ஊரையே கதி கலங்க வச்சோம். அதுவும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு வைடு ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பார்வையாளர்கள் அனைவருக்கும், பேச்சாளர் அவருக்கும், நடுவர் அவர்களுக்கும் இந்த புயல் பூலோகத்தின் சூறாவளி வணக்கங்கள். அதாவது நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசினவர் ரொம்ப தமாசா பேசினார், ஆனால் நாங்கள் மாசா பேசுவோம். ஸோ அவர் சொன்னார் 8 மாதமாக என்னென்னமோ பண்ண அப்படின்ட்டு. நாங்கள் வந்த ஒரே வாரத்தில் எல்லாரையுமே அப்படியே வயிற்றில் புளியை கரைச்சிட்டோம் அப்படின்னு தானே நடுவர் அவர்களே சொல்லணும். இதுக்கு அவர் பதில் என்ன? வயிற்றில் புளியை கரைச்சாங்களோ புண்ணாக்க கரைச்சாங்களோ பாதிப்பை யார் அதிகமாக ஏற்படுத்தினது? நம்ம தான்.
வந்து ஒரு வாரத்தில் இவ்வளோ பேச்சு தேவையா? நம்ம 8 மாதம் ஒருத்தன் வீட்டை விட்டு கூட வெளியே வரல. நடுவர் அவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், அவர் பேசுறது தமாசாக தான் இருக்குது. ஏதோ 8 மாதமாக ஏதோ பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. பழைய ரெக்கார்டெலாம் அவர் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். 2015-16 பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் பாதிப்பு யார் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் நடுவர் அவர்களே. அதாவது நடுவரே, வந்து 8 மாதம் ஆகுது, யார் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பா? நம்ம தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஒரு வாரம் வந்துட்டு அவர் அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது நடுவர் அவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், இவர் ஏதோ வெளிநாட்டிலேருந்து துரத்தி விட்ட மாதிரி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாப்பில். ஸோ நம்ம வருஷம் வந்துட்ருக்கோம், நம்ம வீட்டு பிள்ளைய தானே பார்க்கணும். வெளிநாட்டிலேருந்து புதுசாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாட முடியுமா நடுவர் அவர்களே? பார்த்தீங்களா நடுவரே, உள்நாடு வெளிநாடுன்னு பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்காரு இவர் மக்களுக்கு இடையில். உள்நாடு வெளிநாட்டெலாம் யார் பார்க்குறா? குடும்பத்தோடு 8 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்தம்மா, அதுதானே முக்கியம். டேய், நீ முதல்ல தமிழ்நாடா? இங்கே இருந்துட்டு அங்கே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா? நார்மல் ஆனதுக்கப்புறமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாஸ்க் போடாமல் போறீங்க? மாஸ்க் போட்டு போங்க. என்னதான் கொரோனா முடிச்சாலும் மாஸ்க் போட்டு போங்க, அதான் நமக்கு நல்லது. சச்சா, எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கான் ப்ரோ. ஐ ஆனந்த், நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. அடகடா, என்ன சுத்தம் என்ன சுத்தம் ப்ரோ, ரொம்ப செக்யூராக இருக்கீங்க போல. அஃப்கோர்ஸ் ப்ரோ, என்ன தான் கொரோனா முடிச்சாலும் நம்ம சேஃப்டியாக இருக்கிறது நமக்கு நல்லதுல. ஓ, கொரோனா முடிஞ்சிருச்சா? ஆமாம் ப்ரோ, இங்கெல்லாம் கொரோனா முடிஞ்சு நாங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓ, தியேட்டர் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களா ப்ரோ? இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கீங்க, ஒரு ஹக்கு. ஆ, ஹக்கு தானே ஓப்பன் பண்ணுவோம். ஆமாம் ப்ரோ, நீங்கள் எந்த ஊர்? சைனா. என்னது, சைனாவா? யோ, என்னையா சொல்ற? ஏண்டா, கொஞ்சம் கேப் விட்டா உங்களுக்கு பயம் விட்டு போச்சா? சாவுங்கடா. ரன் பா. என்னதான் நம்ம புயலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது வந்ததுலேருந்து பயங்கர பாதிப்பு. 2 நாளாக வீட்டில் இருக்கிற தண்ணியை பக்கெட்டில் முண்டு ஊற்றியே டயர்டாயிடுச்சு. இனிமேட்டாவது சந்தோஷமாக இருப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். நிவர் புயலை தொடர்ந்து அடுத்ததாக தமிழகத்தை நோக்கி நெருங்கும் புறவி புயல். எது, புறவின்னு இன்னொரு புயலா? ஆனால் பாவீங்களா, கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களே. கோதாவரி, அந்த பக்கெட்டை மறுபடியும் எடுத்து வைடி. அவனுங்க திரும்ப கொரோனா வருதுன்னு சொல்றாங்க. கொரோனா வந்தாலும் புயல் வந்தாலும் பாதிப்படுவோம், நமக்கு தான்டா. ஓடுறா.